அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சென்னை குரு சேனல். நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதவிகளை பற்றி பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நான் பார்க்க போகிற வேலையை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் வரீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வேலைவாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் ஈஸியாக கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வேலைவாய்ப்பு வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் தெரியுங்க. இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். இறுதியில் இந்த வேலைவாய்ப்பை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத சொல்லியிருக்கேன். நிறையா பேர் பார்த்திங்கன்னா போட்ட சொன்ன வேலைவாய்ப்பையும் மறுபடியும் கேட்குறீங்க. ஸோ நம்ம வீடியோ நிறையா போட்டிருக்கோம், அதில் வேலைவாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம சேனலில் ஒரு ஆடி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கான வேலைவாய்ப்பு கண்டிப்பாக அதில் இருக்கும். நம்ம ஒரு குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் ஒவ்வொரு ஒன்று ரெண்டு ஓப்பனிங்ஸ் சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் இதில் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வேலைவாய்ப்புகளை போகலாம். பார்த்திங்கன்னா உதவி மேலாளர், அசிஸ்டன்ட் மேனேஜர். நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம். காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 147 இருக்குது. தகுதி, இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எல்எல்பி அதாவது பேச்சுலர் ஆஃப் லிஜிகல் லா படிச்சிருக்கணும். பிஇ பிடெக் எனி பிஜி டிகிரி படிச்சிருக்கலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கு கொடுத்துருக்காங்க, ரெண்டு லிங்க்கு. அந்த ரெண்டு லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வயது வரம்பு பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு இருக்க வேண்டும். ஸோ உங்களுக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கணும். சம்பளம், இதுக்கான சம்பளம் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா 28,150 ரூபாயிலிருந்து 55,600 ரூபா வரைக்கும் தராங்க. தேர்வு நடைபெறும் முறை பார்த்திங்கன்னா ஆன்லைன் தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டண விவரங்கள் பார்த்திங்கன்னா பொது விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ₹1,000, மற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணம் ₹100 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. மற்ற விவரங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் முறை, இதுக்கான விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்கன்னா தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் ஆன்லைன் வழியாக இந்த வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். இணையதளம் மூலம் 30/4/2020 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுங்க. April 30க்குள்ளே தான் லாஸ்ட் டேட்டு. அந்த டேட்டுக்குள்ளே விண்ணப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க எப்போ எக்ஸாம் என்னங்கிறத அவங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுக்குலாம் ஆன்லைன் டெஸ்ட்டு தான், ஆன்லைன்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வேலைவாய்ப்பு வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் தெரியுங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. நம்ம போடுற வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கான வேலைவாய்ப்பு கண்டிப்பாக அதில் இருக்கும். நன்றி மற்றும் வேலைவாய்ப்பை சந்திப்போம்.